हेलो फ्रेंड्स, वेलकम टू हाइडीज होम। इनके नम्ब पाकपो सुरक्का कोलुकट्टे कूल। इत व नम्ब रोम्ब ट्रेडिशनलान मेथड से फर्स्ट देव साइज सुरक्का। இந்த சுரக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு வந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து அதோடய தோலை எல்லாத்தையும் சீவிட்டு அதுக்கப்புறம் அதோட நடு பகுதியை வந்து அந்த ஃப்ளஷ் பார்ட் எடுத்துட்டு அதில் இருக்கிற எல்லா சீட்ஸும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். சீட்ஸ்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ அதனால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கட்டரில் வச்சு நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு 15 மினிட்ஸ் அதை ஒரு குக்கரில் போட்டு நல்லா குக் பண்ணிக்கணும். கொஞ்சம் அதில் தண்ணி ஒரு நாங்கள் வந்து 1.5 டம்ளர் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் சுரக்காவோட அளவு பொறுத்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து அதில் கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டும் போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா குக் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இது பேர் வந்து ஆசமீன் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில். லைக் இது நம்ம எதுக்குன்னா அரிசியை வந்து அரிசி மாவாக எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெளியில் கூட அரிசி மாவு வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே சேம் தான், இது கொஞ்சம் பெட்டர் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கலாம். இதாங்க, இதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கோகோனட் வேணும். இந்த கோகோனட்டை வந்து நம்ம உடைச்சிட்டு இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கணும். நீங்கள் உங்களுக்கு மிக்சியில் கூட அடித்து எடுத்துக்கலாம். இது நாங்கள் ஒரு தடவை நாங்கள் துருவி எடுத்ததுக்கப்புறமும் ஒரு 1 or 2 times மிக்சியில் லைட்டாக அடித்து எடுப்போம். ஏன்னா அது ஹார்டான பீசஸ் எதுவும் நம்ம கொலுக்கட்டை பண்ணும்போது வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ பாருங்கள், நாங்கள் துருவி எடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் துருவுனா. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இது முடியலன்னா நீங்கள் மிக்சிலையும் அடித்து எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்று தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொலுக்கட்டை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெய் எடுத்துக்கணும், அப்புறம் எசன்ஸ், எனி டைப் ஆஃப் எசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச ரைஸ் ஃப்ளார், அப்புறம் அந்த தேங்காய் துருவல், அப்புறம் கொஞ்சம் சுகர் வேணும். சுகர் வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சால்ட். ஸோ எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 tablespoons வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து உருக்கிட்டு ஊற்றுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த சூடாக ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா அது கெட்டியாக புளிக்கலாம். இப்போ நம்ம வந்து சுகர் 2 cups of sugar எடுத்திருக்கோம். ஆக்சுவலி எங்களுக்கு அது பத்தலை, ஸோ தட் நாங்கள் அதுக்கப்புறமும் நாங்கள் ஒரு டம்ளர் ஆட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நான் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிட்டில் பிட் அப்படியே நம்ம பிசைஞ்சிட்டே வரணும். நல்லா அப்படி பிடிச்சி பிடிச்சி பிசையணும். பிசைஞ்ச அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு 4 to 5 drops ஆஃப் எசன்ஸ் நீங்கள் அதில் ஊற்றுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அரோமா கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? பிடிச்சிட்டு
இந்த மாதிரி ஒரு பால்ஸ் ஆர் நீங்கள் வந்து எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கோங்க. பட் சின்னதாக இருந்தால் சீக்கிரம் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு நாங்கள் ஒரு பெரிய சட்டியில் வந்து நாங்கள் அதில் வந்து கொஞ்சம் கீ போட்டோம். கீ போட்டுட்டு அதில் ஆனியன்ஸ் ஒரு ஹாஃப் டு ஒன் ஆனியன்ஸ் நீங்கள் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக மட்டும்தான். அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரியாணி லீஃப் போட்டுட்டு அப்புறம் அந்த குக் பண்ண சுரக்காய் போட்டுடணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக ஒரு மஞ்சத்தூள் போடணும். ஆஃப்டர் தட் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அப்புறம் நீங்கள் வாட்டர் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு தேவையோ கூல் அந்த மாதிரி செய்யணுன்னா எப்படி நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா நீங்கள் அந்த பால் செஞ்சு வச்சுருந்தீங்கள கொழுக்கட்டை பால்ஸை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் இது என்னென்னா தனியாக அந்த கொழுக்கட்டை மாவும் கொஞ்சோண்டு கோகோனட் பேஸ்ட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தோம். இது வந்து கடைசியாக இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம வந்து அதில் கடைசியாக ஊற்றி இறக்கணுன்னா ரொம்பவே வந்து திக்னஸ் கொடுக்கும். இதை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த பதத்தில் இருக்கணும்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதை நீங்கள் அந்த கூலில் நீங்கள் ஊற்றிடலாம். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணுங்க. டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க. அது அப்படியே சூடாக நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வச்சு கூட சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.